பெண்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க நீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, நான் பிறந்த உடனே அழகா இருந்தா போதும், ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நீ நான் பத்திரமா செக்ஸ் வச்சுக்காம வந்துட்டா ஒருத்தன் தலையில கட்டி விட்டுறலாம், அவன் வீட்டில் போய் செட்டில் ஆயிடுவோன்ற மனநிலையில தானே வாழ்றீங்க. வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, கௌரவம், மரியாதைன்னு போனீங்கன்னா நடுத்தருவில் தான் நிற்கணும். நிறைய பேரை பார்த்து கௌரவத்துக்காக கொண்டு போய் பொண்ணை கொடுக்குறவன், கௌரவத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறவன், கௌரவத்துக்காக இருக்கக்கூடிய அனைவரும் கௌரவம், அவனுடைய நோக்கம் என்ன, கௌரவம் தானே. இப்போ கௌரவமாக இருக்கான், ஆனால் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போச்சு. கல்யாணம் பண்ணவங்க வீட்டுக்கு போய் உங்கள் பொண்டாட்டிகிட்ட கேளுங்க, நான் உன்னைய சந்தோஷமாக பார்த்துக்கிறேனான்னு கேளுங்க. அவங்களோட பார்வையே வேறு மாதிரி பார்க்கணும். உங்கள் பக்கம் திரும்பும் போதே திடீர்னு பேய் பூந்துருச்சான் உனக்குள்ள, மறுபடியும் கேளுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு நான்வெஜ் சாப்பிட்டு தான் இருந்தேங்க, விட்டுலாம் நினச்சேன் ஆனால் விட முடியல. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பழகிட்டாங்க, ஆனால் வந்து யாரையும் சொல்லி என் மனசே சொல்லி நான் கேட்கல. ஆனால் உங்கள் பீச் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் இப்போ எங்கள் பசங்கள்லேருந்து யாருமே சாப்பிட்றதில்ல, சாப்பிட்டு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஒரு வருஷமாக வந்து ஒரு 6 மாதம் வந்து மாசத்துக்கு ஒருக்க அப்படி சாப்பிட்ருந்தேங்க. இந்த ஒரு 6 மாதம் வந்து சுத்தமாக விட்டாச்சுங்க. எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறோம். நாங்கள் நிறையா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருந்துச்சு, ஆனால் உங்கள் ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் சரி நான் சொல்கிறது வந்து அவர் கேட்குறாருங்க. இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறோம், டெய்லி வாழ்த்துறோம் எல்லாருமே. என் பசங்க தூங்குறப்ப வாழ்க வளமுடன்னு சொல்லுவார், தூங்கி எந்திரிச்சு விட்டு வாழ்க வளமுடன்னு சொல்லுவார், அவருக்கும் பிளஸ் பண்ணுறார். இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னோங்கன்னா, நிறைய கடன் இருந்தாலுமே அது எங்களுக்கு பெருசாகவே தோணலை, அது ஒரு விஷயமாகவே எங்களுக்கு தெரியல. நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். என்ன சொல்கிறதுங்க, எல்லாமே ஒரு மாடு இருக்குது, எங்கள் வீட்டில் மாடு இருக்குது, கோழி இருக்குது, நாய் இருக்குன்னு அதுக்கிட்ட நாங்கள் பேசுகிறோம், மனசு விட்டு பேசுகிறோம். எங்களோட பொண்ணு மாதிரி பையன் மாதிரி தான், அந்த பாப்பா பிடி டே தம்பி பிடிச்சி கட்டுறா அந்த மாதிரி தான் பேசுகிறோங்களே தவிர, டெய்லி காக்கா வருது, காக்கா வர்றப்போ நாங்கள் டெய்லி பிஸ்கட் வைக்கிறோம். இது எல்லாமே உங்கள் ஸ்பீச்சினால தான், உங்களுக்கு உங்களை தான் நான் சொல்ல முடியும், ஏன்னா எங்களுக்காக தோணலை. நீங்கள் உங்கள் ஸ்பீச்சு கேட்டதுக்கப்போ நாங்கள் இப்போ டெய்லி காக்காவுக்கு பிஸ்கட் வைப்போம். ஃபஸ்ட்டு வந்து பயந்துட்டோடு, இப்போ என்னென்னா நாங்கள் வைக்கிறப்ப நின்று உட்காந்துருக்கோம், 3 நேரம் வரும். நான் வீட்டில் பழைய சோறு இருந்தாலும் எடுத்து வச்சுன்னா சாப்பிட்டு மறுபடி வந்து கற்றுங்க. கரெக்டாக 5:30 ஏன்னா வந்து டெய்லியுமே வந்து சாப்பிட்டு போதும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக நாங்கள் வந்து இப்போ என்ன சொல்கிறனே தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேங்க. இறைவன் துணை நிற்பார், குருகடாட்சம், நல்லதே நடக்கும், உயிர் நேயம், இதுக்கு பேர் தான் நல்லவர்களாக பண்ணிடலாம், உங்களது வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும், கவலைப்படாதீங்க. இறைவன் துணை வந்து விட்டார், இனி இருக்குமா மட்டும் பிடிச்சிங்க, அந்த ஆளை அடிச்சு துரத்தி விட்டுற போறீங்க மறுபடியும், அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஓகே, கண்டிப்பாக குருவேஸ்வரனம், நன்றி குருவேஸ்வரனம். மெயினாக பொண்ணுங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், ரெண்டு பேருக்கு பெயின் இருக்குது, புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு மந்த்லி 3 நாள் பீரியட்ஸ் ப்ராப்ளம்னா, ஆம்பளைங்க எங்களுக்கு 24 மணி நேரம் பிரச்சனை, வெளியில் போகணும், ஏகப்பட்ட திருடனுங்களை பார்க்கணும், சம்பாதிக்கணும், அவனுங்களோட பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், எங்களை போட்டு உயிர் எடுப்பானு, இத்தனையும் கடந்து சம்பாரிச்சு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கறது சாதாரண விஷயமா? எவனுக்கு முதல்ல இங்கே வேலை இருக்குது? ஒரு நாள் ஒரு ஆண் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பெண் சந்திச்சான்னா தெரிஞ்சிடும், எவ்வளோ பெயின் இருக்குது, எவ்வளோ வேதனை, அது என்ன சொன்னாலும் புரியாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அசிங்க அசிங்கமாக ஒரு மேனேஜர் திட்டமோ நீங்கள் கூட இருந்து பார்த்தீங்கன்னா தான் அதோட அவமானம் என்னன்றது தெரியும். உங்களுக்கு எப்படி மந்த்லி 3 நாள் அந்த பெயினை கொடுத்துருக்காங்கன்னா, ஆம்பளைங்களை அந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக பெயினை கொடுத்துருக்காங்க. யாரும் யாருக்கு சலைச்சவங்க குறைஞ்சவங்கலாம் கிடையாது. ஏன் பெண்கள் போய் இப்படி போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு லைவில் சொல்லியிருக்கேன், இன்னும் கிளியராக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்கள் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க நீங்கள், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நான் பிறந்த உடனே அழகாக இருந்தால் போதும், ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நீ நான் பத்திரமா செக்ஸ் வச்சுக்காம வந்துட்டா ஒருத்தன் தலையில் கட்டி விட்டுறலாம், அவன் வீட்டில் போய் செட்டில் ஆயிடுவோன்ற மனநிலையில் தானே வாழ்றீங்க. எத்தனை பேர் என் கணவன் வீட்டுக்கு போனவொடனே கணவனுக்கு மென்டலி, ஃபிசிக்கலி, ஃபினான்ஷியலி அவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை திருத்தக்கூடிய வல்லமை ஆற்றல் எனக்கு உண்டுன்னு சொல்லி அந்த பக்குவ நிலையோடு எத்தனை பேர் போகிறீங்க? போனோடனே அவன் வீட்டில் போய் செட்டில் ஆகணும், 3 வேளை சாப்பாடு கிடைக்கணும், அவன் வீட்டுக்கு வந்தானா அவனை நான் சந்தோஷமாக வச்சுருக்கணுன்ற மனநிலையோடு போகிறீங்க. அப்படி போகும்போது அது அவனுக்கு தெரியாது, அவன் குடும்பத்துக்கு தெரியாதா? அவ்வளோ காசு பணம் வச்சுருக்கானா சுத்தமாக என்ன தெரியாமையாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா உங்களை அடிமைப்படுத்த தான் நினைப்பான், நான் சோறு போடுறேன், நான் சம்பாதிக்கிறேன், உனக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன வேலை பிள்ளைங்களை மட்டும்தான்றி பார்த்துக்கிறோம், உண்மை உருப்படியாக பிள்ளைங்களை பார்த்துக்கன்ட்டு நாங்கள் எங்கள் வேலையில் பிஸியாகிறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் மட்டும் எந்த விதத்தில் குறைஞ்சவன்? நான் 24 மணி நேரம் ஒரே வேலையை தானே பண்ணுறேன், துவைக்கிறேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், வேணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கிறேன், நான் என்ன வீட்டு அடிமையான்னு ஃபீல் பண்ணு? நீங்கள் தான் அதுக்கு விருப்பப்பட்டீங்க, அந்த வாழ்க்கையை சூஸ் பண்ணி போனது நீங்கள் தான். கல்யாணம் பண்ணும்போதே இந்த திங்கிங் இருந்ததா உங்களுக்கு? யாரும் சொல்லித்தரல. அப்போ சொல்லித்தரதே இங்கே சரியில்லைன்றப்ப நம்ம என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம்?
கல்யாணம் பண்ணோடனே ஜம்முன்னு ஒரு வீட்டில் போய் நான் செட்டில் ஆகன்ற தன்மையில் உங்கள் பிள்ளைய முதல்ல வளர்க்காதீங்க. கஷ்டத்தை சொல்லி கொடுங்க முதல்ல, மெயினாக உங்கள் பெண் குழந்தைங்களுக்கு கஷ்டத்தை சொல்லித்தாங்க. அழகாக காமிச்சு ஒருத்தன் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அழகாக காமிச்சு இம்ப்ரெஸ் ஆயிடுவான் படார்னு, அழகாக அனுபவிச்சு முடிச்சோன்னா அந்த இம்ப்ரெஷன் போயிடும். எங்கே போவீங்க? உங்கள் குவாலிட்டியை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களோட அறிவை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுடைய எல்லாத்தையும் கடந்து உங்களோட அன்பு கருணையை காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். காலம் ஃபுல்லாக உங்களை மறக்க மாட்டாங்க. பிரச்சனைகள் கஷ்டங்கள் சோதனைகள் வர மாதிரி இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு விதிவிலக்கு உண்டு. பெண்கள் வாழ்க்கை முக்காவாசி நாசமாக போனதுக்கு காரணமே அதான். கேட்டேன் அந்த ஆள்கிட்ட உட்கார், ஐயோ என்னையா டெய்லியும் டிசைன் டிசைனாக கல்யாணத்திலே பிரச்சனை வருது, நான் வேற கல்யாணம் பண்ணாமே சுற்றி தெரியுறேன். இதை ஒரு சில பேர் என்ன சொன்னாலும் புருஷங்கிட்டே போய் போய் நின்றுக்கிறது, எனக்கு கவுன்சிலிங் கொடுக்குற பொறுமையாக போயிடுச்சு, என்னடா காரணம் கேட்குறவோ அந்த ஆள் தான் சொல்கிறாரு. சுயநலத்தோடு ஒருத்தனை போட்டு அபகரிக்கலான்னு போகிறீங்க, அவனோட மொத்த வாழ்க்கையும் முடிச்சிடுறீங்க. நான் என்ன கொடுக்குறேன், உன்னோட மொத்தத்தையும் கொடுத்துருன்னு போகிறீங்க, எங்கே நிம்மதியாக இருக்கும்? அப்போ என்னடா மகாவிஷ்ணு சொல்ல வர, மகாவிஷ்ணு சொல்ல வர, ஒன்று ஆம்பளை சம்பாதிக்கிறான்ல கலியுகம் தானே, பொண்ணுங்களும் சம்பாதிங்க, சம்பாதிச்சுட்டு தானே இருக்கும், இன்னும் சிறப்பாக சம்பாதிங்க, பிஸியாக்கிங்க உங்களை. 24 மணி நேரம் ஈஸியாக அவைலபிள் இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு மதிப்பு மரியாதை துளி கூட கிடையாது. ஈஸியாக கிடச்சிருச்சு அப்படின்னா மதிப்பு மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? உலகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க, கொஞ்சமாவது மாற்றிக்கிங்க, சேஞ்ச் பண்ணிக்கிங்க. பழைய காலத்து மாதிரி இப்போ கிடையாது. பழைய காலத்தில் இருந்த உப்பு அரிசி கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் அப்படியேவா இருக்குது உங்களுக்கு? அதெல்லாம் மாறிடுச்சு, இது மட்டும் மாறாமல் இருக்குது. நான் வந்து அழகாக இருப்பேன், என் ஹேர் ஸ்டைல் அழகாக வச்சுப்பேன், என்னுடைய உடல் அங்கங்கள் அழகாக இருக்கும், இதை பார்த்து ஒருத்தன் அவனாக வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் பில்டப்பாக காட்டுற மாதிரி ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணி போயிட்டா நீ அடிமையாக தான் ஆக போகிறீங்க. நான் எழுதி வச்சுக்கேன், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்போ இதில்? வசதி வாய்ப்பு அந்தஸ்து கௌரவம் மரியாதைன்னு போனீங்கன்னா நடுத்தெருவில் தான் நிற்கணும். நிறைய பேரை பார்த்து கௌரவத்துக்காக கொண்டு போய் பொண்ணை கொடுக்குறவன், கௌரவத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கிறவன், கௌரவத்துக்காக இருக்கக்கூடிய அனைவரும் கௌரவம். அவனுடைய நோக்கம் என்ன? கௌரவம் தானே. இப்போ கௌரவமாக இருக்கான், ஆனால் பொண்ணு வாழ்க்கை நாசமாக போச்சு. பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றது நோக்கமாக இருந்திருந்ததுன்னா அவன் தாட்ஸ் மாறியிருக்கும், திங்கிங் மாறியிருக்கும், ஸ்பீச் மாறியிருக்கும், ஆளுங்களை பார்க்குற விதமே மாறியிருக்கும், இவனுக்கு இன்றைக்கி அந்த பொண்ணுங்க வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்கும். இவனுடைய நோக்கம் எதில் இருந்தது? இப்போ தானே சொன்னேன், கௌரவம், பணம், என் கெத்து, என் மரியாதை, எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்தானமும் ஏறிக்குது. அப்போ என்ன, அந்த பொண்ணு டெய்லியும் கூப்பிட்டு அழுகுது அவங்க அப்பா அம்மா, நிம்மதியான வாழ்க்கையே அமையாதாப்பா என்ன. பிள்ளைங்களுக்கு பல பேருக்கு புள்ள பிறந்தா கம்ப்ளீட் லாக், அதில் புள்ள பிறக்கலன்னா கூட படாரம் டைவர்ஸ் பண்ணிட்டு வெளில வந்துடுவீங்க. உங்களுக்கு தான் புள்ள பிறந்துருச்சு, எங்கே போய் டைவர்ஸ் பண்ணுறது? புள்ள வாழ்க்கைக்காகவே வாழ்கிறீங்க. கடைசி வரை எத்தனை பெண்களை நான் பார்க்குறேன், எல்லாரும் சொல்லக்கூடிய டைலாக் சேம் டைலாக், என் குழந்தை மட்டும் இல்லைன்னா நான் செத்துருப்பேங்க, என் புள்ள மட்டும் இல்லைன்னா எனக்கு உயிர் போயிருக்குங்க. அப்போ அது உங்களை தடுத்து நிறுத்துதுன்னு நினைக்கிறீங்களா? புள்ள பிறந்ததுனால தான் நீங்கள் நல்லா வாழ்கிறீங்க, புள்ள பிறந்து உங்களை இன்னும் சீரழிக்குதுன்னு அர்த்தம். சத்தியமான உண்மை எந்த புள்ள நீங்கள் சொல்கிறத கேட்குது. சத்தியம் இப்படி தான் இருக்குது, ஞானம் இப்படி தான் இருக்குது, எப்படி இருக்கிறது இருக்கிற மாதிரி இருக்குது, அசிங்கமாக இருக்குது. எதை கேட்டாலும் கேவலம் தான், உண்மையை எதை கேட்டிங்கனாலும், ஏன்னா அந்த கேவலத்தை மொத்தமாக சேர்ந்து தான் அந்த உலகமே நடந்துக்கிட்டு இருக்கு. க்யூட்டாக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக தெரியும், டிசைன் டிசைனாக தெரியும். உள்ளே போனால் என்னடா செய், இவ்வளோ கேவலமாக இருக்கேடா ஒவ்வொரு சம்பவம்னு உங்களுக்கு எப்போ தெரிய வரும்? அந்த பக்குவ நிலை வந்தால் ஒழிய தெரிய வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. கல்யாணம் பண்ணவங்க வீட்டுக்கு போய் உங்கள் பொண்டாட்டிகிட்ட கேளுங்க, நான் உன்னைய சந்தோஷமாக பார்த்துக்கிறேனான்னு கேளுங்க. அவங்களோட பார்வையே வேறு மாதிரி பார்க்குங்க, உங்கள் பக்கம் திரும்பும் போது திடீர்னு பேயி பூந்துருச்சா உனக்குள்ள, மறுபடியும் கேளுங்க, இல்லைங்க நல்லா தான் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா. ஒரு சில பேர் ரெண்டு அடி அடிக்கிற கூட வாய்ப்பு இருக்குது, இப்போ தான் உனக்கு இந்த கேள்வியை கேட்கணும்னு தோணுச்சாடான்னு பாராட்ட மாட்டீங்க, சாப்பாட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் செஞ்ச வேலைக்கு அவனோ ஒருத்தன் காம்ப்ளிமெண்ட் உங்கள் மேனேஜரோ இல்லை உங்கள் பாஸோ கொடுக்கலாம், உங்களுக்கு ஆத்திரம் வருதா வரலையா? உங்கள் பொண்டாட்டிக்கு மட்டும் வருமா வராதா? ஏன்னா அது ஈஸியாக அவைலபிள் இருக்குது, எப்போ வேணாலும் பேசிக்கலாம். அப்படிலாம் இருக்க முடியாது பாஸ், அப்படிலாம் வாழ முடியாது அவங்களால. கல்யாணம் பண்ணிட்டீங்கனாவே நாலு பொய்யை சொல்லத்தான் செய்யணும். நீ எப்படி உன் கண் அழகாக இருக்குது, உன் லிப்ஸ் மாதிரி உலகத்திலேயே நான் பார்த்தது கிடையாது. அது அவங்களுக்கும் தெரியும் பொய்னு, இருந்தாலும் அவங்க என்ன பரவாயில்ல வர்ணிக்கிறானு கேட்கும் போது ஒரு மாதிரி அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஜாலியாக இருக்குது. எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்குது அவங்களுக்கு, ஏன்னா அவங்க அந்த ஜாலியை தான் விரும்ப கொடுத்து தான் தொலைங்கள. என்ன இப்போ என்ன ஆகிப்போச்சு? அப்படி இல்லைன்னா நீங்கள் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கணும், கல்யாணமும் பண்ணிட்டீங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எப்படி இருக்கணும்? அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். மெயின்டைன் பண்ணால் என்ன பண்ணணும்? பொய் சொல்லி தான் ஆகணும். பொய் எப்படி சொல்கிறது? சாகர வரைக்கும் சொல்லணும்.
எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? கல்யாணம் பண்ணிட்டா முதல்ல பெண்களுக்குள்ளேயே ஆண்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும். அப்புறம் வேலை வேலைக்கு வந்து எங்கேயாவது இருந்து இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு செய்முறை செய்யணும், அவங்களுக்கு நகை போடணும், போதா குறைக்கு தேவையில்லாத சில கான்ட்ரவர்சிஸ்லாம் வரும், உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, உங்கள் நிம்மதி போயிடும், எதுவுமே இருக்காது, எதுவும் இருக்காது. ஒன்று வேணால் இருக்கும், என்ன நானும் கல்யாணம் பண்ணிட்டேன் அந்தஸ்தோட சமூகத்தில் நிம்மதியாக வாழ்கிறன்ற பொய்யிலேயே வாழ்ந்து பொய்யிலேயே சாளுங்க. யார் என்ன பண்ணுறாங்க உங்களை? உண்மைக்கு வரணும்னா, நீங்கள் சத்தியத்துக்கு வரணும்னா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மகாவிஷ்ணு சொல்கிறக்காக அக்செப்ட் பண்ணாதீங்க, நான் சொல்கிறத யோசிச்சு பாருங்க, கரெக்டுன்னு தோணுதா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டுன்னு தோணுதா அக்செப்ட் பண்ணுங்க. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.